வணக்கம். மனிதர்கள் வலையில் வசி தங்களை அன்புடன் அழைக்கிறது. நான் சஜ்ஜாத். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. முன்ன மாதிரி இப்போ ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சரிங்களா? கொஞ்சம் போடாமல் கொஞ்சம் போட முடியல. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமெல்லாம் போட முடியல. ஸோ ஸோ சாரி, இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ நீங்கள் வந்து டெய்லி வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஒரு டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். என்ன டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹோபேஸ் 2.5 mg அப்படிங்கிற டேப்லெட் பற்றி இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இந்த ஹோபேஸ் 2.5 mg டேப்லெட்ஸில் என்ன வகையான மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த ஹோபேஸ் 2.5 mg டேப்லெட்டில் என்ன மருந்து இருக்குன்னா, ராமிப்ரில் அப்படிங்கிற மருந்து இருக்குது. சரி, இந்த மருந்து வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, அது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இது யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் இந்த மருந்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த மருந்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மருந்து எதுக்கு உதவுது, எதுக்காக டாக்டர்லாம் பரிந்து வைக்கிறாங்க, இந்த மருந்து எதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்து அப்படின்னா, வந்து முக்கியமாக இந்த ஹார்ட் ப்ரெஷர் பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்களா, ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கிறது, பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது இதோட வேலை என்ன, நம்ம உடம்புல போய் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அது உடம்புக்குள்ளே போனோடனே உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற ப்ரெஷரை வந்து அது குறைச்சிரும். ஹார்ட்டில் இருக்கிற ப்ரெஷரை குறைச்சி உங்கள் ஹார்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆக்கிரும். உங்கள் ஹார்ட்டை வந்து ரிலாக்ஸ் ஆகும். உங்கள் ஹார்ட்டை ரிலாக்ஸ் ஆக்கி உங்கள் உடம்புல இருக்கிற பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கனா, பிளட் ப்ரெஷரையும் குறைக்கும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிளட் வெயின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நரம்புலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் தான் பிளட்டெல்லாம் பாஸ் ஆகும். அந்த நரம்புலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா விரிவடை செய்யும். அப்படி விரிவடையும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து இன்னும் வந்து ஈஸியாக, பிளட் ஃப்ளோவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பிளட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ரெஷன் இருக்காது. கம்ப்ரெஷன் ஆகும்போது பிளட் எப்பயும் போல் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அதனால் உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை குறைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் இந்த மருந்து உங்கள் உடம்புல போய் வேலை செஞ்சு உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிளட் ப்ரெஷரையோ இல்லை ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்காக ஏதேனும் காசஸ் இருந்தாலும் அறிகுறி இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு கொடுக்குது. இப்படி உங்கள் வெயின்ஸ் வந்து பல்ஜ் ஆக்கும்போது, அதாவது பல்ஜெலாம் வீங்கிறது கிடையாது, அதை வந்து விரிவடை செய்யும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த கொழுப்பு கட்டிகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாக் ஏற்பட்டுன்னு சொன்னாலும் இது க்யூர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் இதை கொடுக்குறதுக்கு ரொம்ப 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 அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த மருந்து சாப்பிட்றதுனால ஏதேனும் பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கா? அதே போல் மயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறமா வாந்தி வர வாய்ப்பு இருக்குது, அப்புறம் உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரியான காமனான பக்க விளைவுகள்லாம் சிலது வர வாய்ப்புகள் இருக்குது. பெரிதாக இந்த பக்க விளைவுகள் இல்லை இருந்தாலும் நீங்கள் டாக்டரோட இதில் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இதை சாப்பிட்லாமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டரோட இதில் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. இந்த டேப்லெட்டை யாரெல்லாம் சாப்பிட்லாம் இல்லை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த மருந்து எல்லோரும் சாப்பிட்லாமா அப்படின்னா இல்லை, எல்லோரும்லாம் அந்த மருந்து சாப்பிடக்கூடாது. இந்த உங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதனும் கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்தாலோ நீங்கள் அந்த மருந்தை வந்து டாக்டரோட கன்சல்டேஷனோட எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலோ இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் டாக்டரோட கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை எடுத்துக்கோங்க. டிரைவ் பண்ணும்போது இந்த மருந்தை கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு டிரைவிங் எபிலிட்டியாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அப்புறம் ஆல்கஹால் குடிக்கும்போதும் இந்த மருந்தை எடுத்துக்கூடவே கூடாது. இதெல்லாம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது தவிர மற்றவங்களாம் தரமாக எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்களாக வந்து எந்த டோசேஜையும் ஓனாக வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, ஓகேவா? அதனால் நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அந்த மருந்து எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா வந்து ஹார்ட் சம்மந்தமான மருந்து, அதனால் இந்த மருந்தை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டியது அவசியம். சரி, இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க, இது சாப்பிடும்போது இதோட சேர்த்து அடிஷ்னலாக வேறு எந்தெந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிற மருந்து, ரெகுலரான எடுத்துக்கிற மருந்தெல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட மருந்துகள், சில வகையான மருந்துகள் வந்து எடுத்துக்கக்கூடவே கூடாது. அது என்ன மருந்து அப்படின்னா, ஹாலோபியூரினால் அமிலோரைட் அசத்தியோப்ரைன் பெமிபேரைட்
மண்ணில் வந்து நீங்கள் ராமிப்ரில் எடுத்துக்கும் போது எடுத்துக்காதீங்க. இதை எடுத்துக்காமல் ரொம்ப 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 சிறந்தது. மருந்து வந்து ஆன்ஜியோடென்சில் கன்வெர்ட்டிங் என்சைம், அதாவது அசிட்டைல் கோலின் இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர் ஆனவங்களும் கூட இதை வந்து அதிகமாக பரிந்துரைக்கிறாங்க. இந்த மருந்து எடுத்துக்கும் போது எதுவும் வெயிட் கெயின் ஏற்படுமா அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த வெயிட் கெயின் ஏற்பட்ட மாதிரி எதுவும் ரிப்போர்ட்ஸ் இல்லை. இதனால் நீங்கள் பார்க்குறோம் டயட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அடிக்கடி வந்து உங்கள் டயபெட்டிஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட பாடி பிளட் சுகர் லெவலையும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மருந்து எடுத்துக்கும்போது அடிக்கடி உங்கள் டயபெட்டிஸ் லெவலை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஏதோ சர்ஜரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி மருந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது ஆப்ரேஷன் இதில் எதுவும் ப்ராப்ளம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 24 hours முன்னாடியே வந்து நீங்கள் இந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்சளவு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. இருந்தாலும் டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த முடிவு வந்து எடுங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மருந்து எடுத்துக்கக்கூடாது. மருந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எதுவும் பக்க விளைவுகள் ஏற்பட்டாலும், சில பேருக்கு வந்து ரொம்ப வறட்டு இருமல் ஏற்படும், ஃபீவர் ஏற்படும், நான் சொன்ன பக்க விளைவுகள் இது எல்லாமே ஏற்படும். இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா எல்லாருக்குமில்ல, சில பேருக்கு இந்த மாதிரியான பக்க விளைவுகள்லாம் வந்து யாருக்கும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அந்த டேப்லெட்டை பயந்து பண்ணிடக்கூடாது. நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு அப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இதை எடுத்துருக்கும்போது பாதியில் நீ பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுவும் சில பாதிப்புகள் ஏற்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கோங்க. டேப்லெட்டை டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் எடுத்துக்காதீங்க. இந்த டேப்லெட் பற்றினா போதுமான தகவல்கள் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுற இந்த டேப்லெட் பற்றி போதுமான தகவல்கள் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஓகே, டாடா, பை பை, சீ யூ சோன்.